சஜித் எங்கள் பெட்டு பிள்ளை தாய் வீடு திரும்ப கதவு திறந்தே உள்ளது ஐதேக்கு அழைப்பு சஜித் அணிக்குள் கருப்பாட்டை களமுறக்கியுள்ள பேசியல் பொன்சேகா பரபரப்பு தகவல் ரணில் தரப்புடன் இணைய இரகசிய நகர்வை மேற்கொள்ளும் விமலின் சகா சந்தை காப்பற்றிய அரசியல் செய்திகள் ஆதாரமற்றவை மறக்கும் அலுவலகம் கருகடலில் தாக்கி அழிக்கப்பட்ட ரஷ்ய போர்க்கப்பல் உலக நாடுகளிடம் பிச்சை எடுத்த ஜனாதிபதி ரணில் மலையக மக்களுக்கு சஜித் வழங்கியுள்ள உறுதிமொழி ஜேவிபி முன்னிலையில் உள்ளதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதயகா மன்பிலா சஜித் பிரேமதாசு ஐக்கிய தேசிய கட்சியில் வளர்ந்த பிள்ளை அவர் எந்நிறத்தில் வேண்டுமானாலும் தாய் வீடு திரும்பலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பண்டாரோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் கட்டும் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேராவின் மகனுமான அசங்க பெரேரா ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் முனைந்து கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது தற்போது ராணுவ முகாமாக மாறி வருகின்றது ஓய்வு பெற்ற ஒதுக்கப்பட்டவர்கள் அக்கட்சியில் இணைந்து வருகின்றனர் இதனால் சஜித்தின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது தற்போது கூட ஒன்றுமில்லை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் தாய் விடு திரும்பலாம் சஜித் பிரேமதாச ஐதேகாவில் வளர்ந்தவரும் அவர் என்ன இடத்திலும் வரலாம் அதேவேளை உரிய கால பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் அதில் ரணில் விக்ரமசிங்கா வெற்றி பெறுவார் சஜித்தவோ அனுரவோ நமக்கு சவால் அல்ல என்றார் முன்னாள் ராணுவ தளபதி தாயார் ரத்நாயக்காவை பெசல் ராஜபக்சவே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் களமுறையுள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது என அக்கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி பதவியிலிருந்து இருந்து ஓய்வு பெற்றவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கின்றேன் மஹிந்த ராஜபக்ச போன்ற தலைவர் மீண்டும் ஆர்சிக்கு தான் மக்கள் அச்சப்பட வேண்டும் ஏனெனில் பழி வாங்குவார்கள் சித்திரவதைக்கு உட்படுத்துவார்கள் சிறைகளில் அடைப்பார்கள் ராஜபக்சக்களின் கதை முடிந்துவிட்டது என நினைத்துக் கொண்டிருந்தாலும் எமது நாட்டு அரசியல் கலாச்சாரம் பிரகாரம் அவர்கள் இலகுவில் அரசியலிலிருந்து இருந்து விடுபடப்போவதில்லை பணப்பலம் உள்ளது நாடு பூராகவும் அவர்களின் சகாக்கள் உள்ளனர் பசல் ராஜபக்சவே தயார் ரத்நாயக்கவை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அனுப்பியுள்ளார் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது ராஜபக்சக்கள் அவ்வளவு எளிதில் அரசியலை விடமாட்டார்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்கேனும் உட்படுவார்கள் என்றார் கடவுளை நகர சபையின் முன்னாள் நகர மேயர் புத்திக ஜெயவிலால் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொள்வதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல்களில் கடவுளை நகர சபை மொட்டுக்கட்சி கைப்பற்றியிருந்தது அதன் நகராதிபதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் முக்கியஸ்தர் புத்திக ஜெயவிலவால் நியமிக்கப்பட்டிருந்தார் எனினும் விமல் வீரவன்சவின் நெருங்கிய பிரமுகர்களில் ஒருவரான கடவுள முன்னாள் மேயர் புத்திக ஜெயவிலால் தற்போது தேசிய சுதந்திர முன்னணியில் இருந்து பிரிந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிது காலம் அவர் அரசியல் நடவடிக்கைகளை விட்டு ஒதுங்கி வர்த்தக நடவடிக்கைகளை மாத்திரம் கவனம் செலுத்தியிருந்தார் இந்நிலையில் கடவுள தேர்தல் தொகுதியில் விமல் வீரவன்ச அண்மையில் நடத்திய பேரணியை கூட அவர் பங்கேற்கவில்லை என்பது அவ்வப்போது பரபரப்பாக பேசப்பட்ட விடயமாக இருந்தது இதற்கமைய குத்திகை ஏவளவால் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதற்கான ரகசிய நகர்வுகளை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது மிக விரைவில் அவரது தலைமையில் தேசிய சுதந்திர முன்னணியின் இன்னும் பலரும் ஐக்கிய தேசிய கட்சியின் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்ள உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது சந்திரிகா தொடர்பில் இந்நாட்களில் வெளிவரும் அரசியல் செய்திகள் அனைத்தும் ஆதரவற்றவை என்று அவரது அலுவலகம் விடுத்துள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தரப்புக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அண்மையில் வெளிவந்த செய்திகளை மறுத்துள்ளார் அவர் தாம் இதுவரையில் எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவு வழங்கவில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறிப்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுஜன முன்னணியின் கட்சியின் தலைமை பதவியை ஏற்க உள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகளையும் மறுத்துள்ளார் இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் இலங்கை முக்கியமான தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் உச்ச

கடலில் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை உக்ரைன் படையினர் தாக்கி அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாக்குதல் தொடர்பில் உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இதனை கூறியுள்ளது உக்ரைன் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா தனது ராணுவ படைகளை அனுப்பி தாக்குதலை ஆரம்பித்தது இந்த போரில் உக்ரைன் ராணுவத்திற்கு இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உதவிகளை செய்து வருகின்றன இந்நிலையில் ரஷ்யாவிடம் போரில் இழந்த சில பகுதிகளை உக்ரைன் ராணுவம் விட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்தின் போர்க்கப்பலை அளித்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் பிப்ரவரி பதினான்கு அன்று உக்ரைன் படையினர் கருங்கடலில் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை அளித்தனர் என தெரியவந்துள்ளது அமது நாட்டில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சர்வதேச ரீதியில் மாற்றாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏற்பட்ட கடுமையான நெருக்கடியிலிருந்து மிகவும் சிரமப்பட்டு வீண்டு வரும் நிலையில் அந்த யுகத்திற்கு மீண்டும் யாரும் செல்ல விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் கொள்ளுபட்டி புனித அந்தோனியர் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய பாடநூல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதியை இவ்வாறு தெரிவித்திருந்தார் தோட்டங்களில் வேலை செய்பவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்கி பயிரிடப்படாத அரசு தரிசு நிலங்களை அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப சிறு தேயிலை தோட்டங்களாக மாற்றி இன்றைய தொழிலாளியை நாளைய தொழில் முனைவோருக்கு செயல் திட்டம் இன்றிய முன்னெடுக்கப்படும் இந்த தொழிலை விட வாழ்வாதாரம் மற்றும் இந்த நிலத்தில் தேயிலை தோட்டம் அமைப்பது இருப்பது போலவே வீட்டு நிர்மாணத்தில் சிறந்த வருமானத்தை கொள்ளலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்தார் நாட்டின் தேயிலை உற்பத்தியில் எழுபது வீதமானது சுமார் நாற்பது வீதமான காணிகளை வைத்திருக்கும் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான நிலவுடமை கொண்ட பெரிய அளவிலான தேயிலை தேயிலை தொழிற்சாலைகள் உற்பத்திக்கு வழங்குகின்றன சிறிய தேயிலை தோட்டங்களை ஊக்குவிப்பது என்பது தேயிலை உற்பத்தியை அதிகரிப்பதாகும் எனவும் அதன் பின்னர் சமர்த்தி மற்றும் அஸ்வசமா போன்ற திட்டங்களுக்கு ஏற்படாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அவர்களுக்கு சொந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலை உற்பத்தி செய்து ஏற்றுமதிக்கு ஏற்ற வகையில் தயார் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் தொலைநோக்கு பார்வையுடனும் வேலை திட்டத்துடனும் இந்த சர்வை மேற்கொள்ளப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களை காட்டிலும் தற்போது முன்னிலையில் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த முன்னேற்றத்தை ஏற்க முடியாத மனநிலையில் ஒரு சில அரசியல் தரப்பினர் இல்லை என ஹெல உர்மய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதிய கமன் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஒரு சில கருத்து கணிப்புகள் ஊடாக மக்கள் விடுதலை முன்னணி கட்சி என்ற ரீதியில் முன்னணியில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது எழுமாற்றாக எடுக்கப்படும் கருத்து கணிப்புகளில் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்குரியது தற்போதைய நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் தற்போது முன்னணியில் உள்ளார்கள் என்பதை ஏற்று கொள்ள வேண்டும் அரசியல் வாங்குறத்தின் நிலை அடைந்துள்ளவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிட்டார்கள் ஆனால் நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வோம் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதை காட்டிலும் தேர்தலை பிற்போடுவதற்கான உலக சூழ்ச்சிகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் தன்னிச்சையான தீர்மானங்களுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை பிற்பொட முடியாது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கும் நாடாளுமன்றத்தில் பதவிகாலத்தை நீடிப்பதற்கும் நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டார்கள் என்பதை ஜனாதிபதியின் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் Dot